இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, கனவை ஆக்கசக்தியாக மாற்றுங்கள். கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்காமல் செய்வதுதான் கனவு. கனவில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று அழிவை நோக்கிய கனவு, இன்னொன்று ஆக்கத்தை நோக்கிய கனவு. அழிவை நோக்கிய கனவு என்பது பயத்தின் காரணமாகவும் அச்சத்தின் காரணமாகவும் மன இறுக்கத்தின் காரணமாகவும் மன வெறுப்பின் காரணமாகவும் உண்டாவது. அதாவது எனக்கு இந்த துன்பம் வந்துவிடுமா என்று கனவு காண்பது, எனக்கு இந்த இன்னல் ஏற்படுவிடுமா என்று கனவு காண்பது, எனக்கு விபத்து ஏற்படுமா என்று பயப்படுவது என்று மனோதத்துவ ரீதியாக பல அழிவு ரீதியான கனவை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கனவு என்ன என்று கேட்டால், எதிர்காலத்தில் நான் இந்த லட்சியத்தை அடைவேன், 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இப்படி மகிழ்ச்சி நிறைந்ததாக வளம் நிறைந்ததாக இருக்கும் என்று கனவு காண்பது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்கிறது ஒரு திரைப்பாடல். ஆகவே ஆக்கப்பூர்வமான கனவை நீங்கள் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், அழகை பற்றி கனவு காணாதே, அது அழிந்துவிடும். லட்சியத்தை பற்றி கனவு காண், அது உன்னை அழகுடையவனாக மாற்றிவிடும் என்கிறார். ஆகவே லட்சியத்தை பற்றிய கனவாக உங்களுக்கு கனவு இருக்க வேண்டும். ஏனென்றால் லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரையை சென்று சேராது. அப்படி லட்சியத்தை வைத்துக் கொண்டால் அடைய முடியுமா என்று கேட்டால், லட்சியம் என்பது எட்டி பறித்துடும் முல்லையும் அல்ல, ஏறி பறித்துடும் தேங்காயும் அல்ல, போராட்டம் எரிமலையின் மீது கொடி நாட்டல். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமும் முயற்சியும் முனைப்பும் இருந்தால் இந்த நாள் இனிய நாள். இனிய வாழ்த்துக்கள்.